எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் சேனல்ஸ்க்கும் அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு எழும்பிருக்கிற சில சந்தேகங்களை தீர்க்கறதுக்காக இன்னைக்கு எல்லாரையும் நான் இங்கே சந்திக்கிறேன். போன வாரம் வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். அதாவது ஃபிலிம் ஃபைனான்சியர் அசோக் லோடா அவர்கள் எலிஃபென்ட் கேட் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காரு. இளமுருகன், மீனா இளமுருகன் என்ற பெயரில் இதை வந்து கஸ்டடியில் எடுத்துக்கிட்டு அந்த எஃப்ஐஆர் பேரில் இளமுருகனை புழல் சிறையில் அடைச்சிருக்காங்க போன வெள்ளிக்கிழமை. அந்த ஃபிலிம் ஃபைனான்சியர் அவர்கள் வந்து அந்த இளமுருகன், அவர் வந்து ஒரு கார் புரோக்கர், அவர்கிட்ட கார் வாங்கியிருக்காரு 7.5 லட்சம் ரூபாய் கொடுத்து. அவரும் அந்த காரை கொடுத்துருக்காரு. கொஞ்ச நாளில் வந்து ஒரு 2 நாள் எனக்கு கார் கொடுங்க, கல்யாணத்துக்கு போகணும்னு எடுத்துன்னு போயிருக்காரு. ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு, அந்த கார் வரல. இவர் ஃபோன் பண்ணியிருக்காரு, கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு இளமுருகன். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்த்தாரு, கார் வரல. என் பணத்தை திருப்பி கொடுத்துருன்னு சொன்னார். திருப்பி கொடுத்துட்றேன்னு செக்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த செக்ஸ் பவுன்ஸ் ஆகி 2 வருஷம் ஆகுது, 1.5-2 வருஷம் அவர் காத்துக்கிட்டு தான் இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணார்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அவருடைய ஒரு ரிப்போர்ட்லேயே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் என்னை மட்டும் இல்லை, நடிகர் விக்னேஷ் அவர்கிட்ட 6 லட்சம் ரூபா வாங்கி 2 லட்சம் ரூபாவுக்கு செக்கை கொடுத்து பவுன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி, அதற்கு பிறகு என்ன குறிப்பிட்டிருக்காரு, என்னோடய வீடு நம்பர் 10/1 பாஸ்கரா ஸ்ட்ரீட் ரங்கராஜபுரத்தில் இருக்குது, அந்த வீட்டில் தான், அம்மா வீட்டில் தான் வந்து இந்த இளமுருகனும் மீனா இளமுருகனும் தங்கி கிட்டத்தட்ட 13 வருஷமாக அந்த அம்மா வந்து வாடகை கொடுக்காமல் ஏமாற்றிக்கிட்டு காலி பண்ணாமல் இருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அவருடைய கம்ப்ளைண்ட்டில் இருந்திருக்கு. அதற்கு பிறகு தான் எனக்கு தெரிய வந்தது இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை, இன்னும் பல பேர்கிட்ட பல லட்சங்கள் அவர் ஏமாற்றி செக்ஸ் பவுன்ஸ் பண்ணியிருக்காரு. இனி என்னை பற்றி சொல்லணும்னா, என்னோட அந்த ரங்கராஜபுரம் வீட்டில் வந்து அங்கே ஒரு வாடகைக்கு வந்து வாடகை கொடுக்காமல் 13 வருஷமாக பொய் வழக்குகளை போட்டுக்கொண்டு அதை தொடர்ந்து இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்காரு. இப்போ வந்து அந்த தொடரில், அந்த வழக்கு தொடரில் ஒரு 60 நாளைக்கு முன்னாடி, அதாவது 90 நாளைக்கு முன்னாடி எனக்கு கோர்ட்டு உத்தரவு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இளமுருகனை வந்து 60 நாளில் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏப்ரல் 6ஆம் தேதி, இந்த வருடம் ஏப்ரல் 6ஆம் தேதி இந்த ஆர்டர் வந்திருக்கு. ஏன்னா அவர் பொய் கணக்குகளை சொல்லி கொண்டு இருக்கிறார், எனக்கு வாடகை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு பொய் கணக்குகளை சொல்லி கொண்டு இருக்கிறார். அது நிரூபணமாகி, அது பொய் என்று சொல்லி நிரூபணமாகி அவர் 60 நாளில் வந்து காலி பண்ணணும் அப்படின்னு கோர்ட் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. 60 நாள் முடிஞ்சு போச்சு. நாங்களும் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பெட்டிஷன் வாங்கி அமீனாவை வச்சு போய் பார்த்துருக்கோம், அவர் காலி பண்ணாரான்னு பார்த்தோம், காலி பண்ணலை. 60 நாள் கோர்ட் வார்த்தையே அவர் கேட்கலை. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த அமீனாவை கூட்டிகிட்டு எங்கள் அட்வொகேட்ஸு போலீஸு எல்லாருமே போன போது வீடு பூட்டி தலைமறைவாக எங்கேயோ போயிட்டார். இப்போது மறுபடியும் ஜட்ஜு இன்னொரு 20 நாள் டைம் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ளே அவர் வந்து காலி பண்ணலைன்னா நீங்கள் பிரேக் ஓப்பன் அண்ட் போலீஸ் ப்ரொடெக்ஷனில் கைப்பற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் திருப்பி கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ அந்த நாளுக்காக இன்னும் கொஞ்சம் முன்னாடி வர முடியுமா நாங்கன்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து இவர் மேலே பல குற்றச்சாட்டுகள், அவருக்கு மோசம் செய்கிறதே ஒரு பெரிய தொழிலாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, எனக்கு கோர்ட்டில் அவர் சொல்லியிருக்காரு எனக்கு 7 லட்சம் மேலே கொடுக்கணும் வாடகை, 7 லேக்ஸ் மேலே எனக்கு வாடகை கொடுக்கணும். அதை வந்து நான் எல்லாமே கொடுத்துட்டேன்,
அதில் 155,250 ரூபாய் இந்தியன் பேங்க் ரங்கராஜபுரத்தில் டெபாசிட் பண்ணியிருக்கேன்னு ஒரு பொய்யாக சொல்லியிருக்கார் கோர்ட்டில். அதுக்கு நான் பேங்க்குக்கு லெட்டர் போட்டு மேனேஜரும் திருப்பி வந்து லெட்டரை எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. உங்கள் பேரில் எப்பேற்பட்ட எந்த ஒரு நயா பைசாவும் பேங்க்கில் கிடையாது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நிரூபணம் ஆயிடுச்சு. இப்போது அதில் தான் ஜட்ஜ் வந்து அதுக்கு ஒரு ஆர்டர் பிறப்பிக்க போகிறாங்க. ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, அதாவது 7 லட்சம் ரூபாய் எனக்கு இன்னும் 500,000 ரூபாய் அங்கே இப்பேற்பட்டவரை வந்து எப்படி வந்து நீதி சும்மா இருக்கும், கண்டிப்பாக இருக்காது. ஸோ அந்த நேரம் வந்துருச்சு. அதை வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். இது தெரிஞ்ச உடனே இது எல்லாரும் உங்ககிட்ட நீங்கள் கேட்குற அந்த சந்தேகங்களை நான் வந்து பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இங்கே எல்லாரையும் வர சொன்னேன். அதோட பேப்பர்ஸ் வந்து இங்கே ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்டர் 60 நாளில் வந்து அவர் காலி பண்ணணும் அப்படின்னு சொன்ன ஆர்டர் இது. அதுக்கப்புறம் அமீனாவோட நாங்கள் போயிட்டு அமீனா வந்து கதவு பூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு எழுதி கொடுத்துருக்காரு. நாங்கள் போனோம், இபி வாங்கிட்டு நாங்கள் எல்லாரும் போனோம் அட்வொகேட்ஸோட. ஆனால் அவர் கோர்ட்டையும் மதிக்காமல், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு தான் சொல்லணும், மதிக்காமல் அவர் காலி பண்ணாமல் பூட்டிட்டு போயிருக்கார். அதுக்கப்புறம்தான் இப்போ இந்த ஒரு ஆர்டர் இப்போ புதுசாக இந்த மாதம் 20ஆம் தேதிக்குள்ள நீ காலி பண்ணலை என்றார் பூட்டை உடைக்கப்படும், போலீஸ் ப்ரொடெக்ஷனோட காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஆர்டர். இதுக்கு தான் நாங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வர முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து இந்த இந்தியன் பேங்க்ல நான் டெபாசிட் பண்ணேன் அப்படிங்கிறது, இந்த 155,250 இந்த 7 லட்சத்தில் இதை டெபாசிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அப்பட்டமான பொய்ன்னு சொல்லிட்டு பேங்க் மேனேஜர் லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. இது அதோட லெட்டர், உங்கள் பேரில் வந்து எதுவுமே கிடையாது எங்களுடைய பிரான்ச்சில். ஸோ கோர்ட்டையும் வந்து அந்த இளமுருகன், மீனா இளமுருகன் மேலே கூட எஃப்ஐஆர் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐ திங்க் இதுக்கு ஒரு விடுவு காலம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் நான். என்னுடைய வீடு எனக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லை, இவர்கள் எல்லாரும் இழந்த பணத்தை அவர் திருப்பி கொடுத்துடணும். அவருக்கு ஒரு நல்ல மனசு ஆண்டவன் கொடுக்கட்டும். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க, இப்போ மகேசன் தீர்ப்பு கோர்ட்டு தீர்ப்பா ஆயிடுச்சு, அவ்வளவுதான். மதிப்பு ரொம்ப கம்மி, ஆனால் அதோட மாரல் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. சின்ன ஃப்ளாட்டு தான், 750 ஸ்கொயர் ஃபீட் தான். அதனால் ரங்கராஜபுரத்தில் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதோட மாரல் இருக்குது பாருங்கள், அந்த ஃப்ளாட்டினுடைய ஒரு மாரல் வேல்யூ வந்து எத்தனை கோடி பெற்றாலும் வரும். சவுத் இந்தியாவில் எவ்வளோ பெரிய பிரபலம், உங்களே ஏமாத்திருக்காரு அப்படின்னா யார் பேக்ரவுண்ட் என்ன? அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு எனக்கு தெரியாது. அவர் ஏமாத்த போகிறாருங்கிறது எனக்கு தெரியாது. நான் யாருங்கிறதும் அவருக்கு தெரியாது. ஏதோ பண்ணலான்னு பண்ணிக்கிட்டே வராரு. அதுக்கு ஒரு முடிவு காலம், அதான் எங்களால் வந்து ஒரு தடவை சாமான்லாம் எடுத்து போட்டாச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி, திருப்பி ஒரு வெத்து ஆர்டர் ஒன்று எடுத்துன்னு வந்து திருப்பி உள்ளே போட்டார். எனக்கு வந்து கொஞ்சம் மனசை பார்க்குறவ, இப்படி நோகடிக்கக்கூடாதே, அவரே போயிட்டோம், ஒரு கௌரவமாக போட்டுமே அப்படி நினச்சி விட்டதில் அதுக்கு ஒரு விடிவு காலம் வந்துருச்சு. கடவுள் பாருங்கள் எப்படி கொண்டு போய் அவரை வந்து புழல் செய்ய ஜெயிலில் வந்து அடைச்சிருக்காங்க அப்படிங்கிறது. என்னோடய கேஸ் கிடையாது, எங்கேயோ போய் எங்கேயோ வந்து நான் கேள்விப்பட்டு இப்போ இங்கே வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். இளமுருகன் வந்து மிரட்டுறதை விட கேஸு மூலியமாக வந்து என் மனசை ரொம்ப உளைச்சல் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப மன டார்ச்சர் ஆயிடுச்சு, ரொம்ப ஜாஸ்தி மன உளைச்சல் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு. ஒரு நியாயத்துக்குன்னு காலில் வந்து விழுந்து அம்மா நான் பண்ணிடுறேன் உங்களை கொடுத்துட்றேன்னு சொன்ன மனுஷன் வந்து ஒரு கேஸை போட்டு அதை வந்து அந்த கேஸில் என்னென்ன கோர்ட்டில் நுணுக்கங்கள் இருக்கோ அத்தனையும் ஒரு ஃப்ராடுலண்ட் ஆக்ட்ஸில் கொண்டு போய் அதில் மர்ஜ் பண்ணி இது இல்லாமல் அது இல்லாமல் இது இல்லாமல் அது அபகரிச்சிடலாம் அபகரிச்சிடலான்ட்டு எந்த காரணத்தில் அபகரிக்க முடியும்? ரொம்ப
இந்த வீட்டை வந்து நான் உள்ள போகக்கூடாது, நான் வந்து என்னுடைய வீட்டுக்குள்ள நான் போயிட்டு நான் சுவாதீனம் எடுத்துக்க கூடாது, தானே வந்து அந்த வீட்டை அடைஞ்சிடணுங்கிற ஒரு நப்பாசை, அது எப்படி முடியும்? எனக்கு அப்பேற்பட்ட சந்தேகம் இல்லை, எனக்கு எதுவும் சந்தேகம் இல்லை. ஏன்னா அவருடைய புத்தியே ஒரு குறுக்கு புத்தி தான் என்று எனக்கு தோணுது. அந்த மீனா இளமன் லாஸ்ட் டைம் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி காலி பண்ண போது போகும்போது மீனா இளமுழுகன் வந்து ஃபுல்லாக தாயத்துங்க கட்டி பச்சை மிளகாய் எலுமிச்சம்பழம் வேப்ப இலை எல்லாம் கட்டி ஃபுல்லாக தோண்டி எடுத்து அதில் தாயத்துங்க நிறைய இதெல்லாம் போட்டு புதைச்சி கேட்டால் என் மேலே ஏதோ சூன்யம் வைக்கணும், அதை வைக்கணும், இந்த வீட்டை எனக்கு கிடைக்கக்கூடாதுன்ட்டு வீட்டை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த டேமேஜ் செலவே 25 லட்சம் மேலே வந்துடும் போது அந்த அளவுக்கு அதை டேமேஜ் பண்ணிட்டாங்க அந்த வீட்டுக்கு. அது மாதிரி ஏதோ அவங்களுடைய நம்பிக்கை அது. ஆனால் அல்டிமேட் மேலே ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறத மறந்துடுறாங்க எல்லாரும். அதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் தான். லீகலாகவே சொல்லிட்டாரு. ஆமாம், பிரேக் ஓப்பனும் போலீஸ் ஐடும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது, இதுக்கு மேல ஒரு ஒண்ணுமே கிடையாது. அண்ட் கோர்ட்டும் போலீஸும் என்னைக்கு ஒரு கிரிமினலுக்கு தொலை போகவே போக சான்ஸ் கொடுக்கலாம், அவ்வளவுதான். அது கொடுத்தாச்சு, 13 வருஷம் கொடுத்தாச்சு. அதனால அதோட முடிஞ்சு போச்சு, இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. பதிமூணு வருஷத்தில் இந்த கோர்ட்டு கேஸு போய் 514,000 கொடுத்துட்றேன் அப்படின்னு கோர்ட்டில் சொல்லி அதில் தான் 155,250 இந்தியன் பேங்க்கில் ரங்கராஜபுரத்தில் போடுறேன்னு சொல்லி இந்த 3 லட்சம் மட்டும் கோர்ட்டு மூலியமாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அது இல்லாமல் 7 லட்சம் ரூபாய் இன்றைக்கி பேலன்ஸ் இருக்குது, நான் எல்லாமே கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு சீட்டிங் பண்ணுறாங்க கோர்ட்டில். அது முறியடிச்சேன். பொய் வழக்குகள்னா நான் தான் இந்த ரெண்ட் எல்லாம் கொடுத்துட்டேன், ரெண்ட் கொடுத்தா மட்டும் எனக்கு இஷ்டம் இல்லையே நீ இருக்கணும்ட்டு, ஆனால் ரெண்ட் கொடுக்கலையே அதுக்கு ஆதாரங்கள் இருக்கே. அதாவது நீங்கள் மோசடி பண்ணுறதா உண்மையில வழக்கு போட்டாங்க, அதாவது பணத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் திரும்பவும் கேட்குற மாதிரி இல்லை. அதுதான் அர்த்தம் இல்லாத ஒரு கேஸு, அர்த்தமே இல்லை. ஒரு டெனண்ட் வந்து டெனண்ட்டு டிஃபால்ட்டர் அவர், ட்ரெஸ்பாசர் அவர். ஏன்னா அந்த அந்த சொத்தை வந்து எப்படியாவது அது அதை விட்டு வெளியில் போகக்கூடாது, அது தனக்கே சுவாதீனம் எப்படியாவது ஆயிடணும் அப்படிங்கிற முறையில் இப்படி அப்படி இப்படி அப்படி மாற்றி மாற்றி. ஏன்னா அவங்களுக்கு நம்ம எனக்கு அந்த இது தெரியாது, சூட்சங்கள்லாம் எனக்கு நியாயம் தர்மம் நீதி இப்படி தான். அவங்க அது வாங்கணும் அது வேணும்னா அதுக்குடைய இதுவே வேறு, ட்ரெண்டே வேறு இல்லையா. சொத்து வேணும்னா அதோட ட்ரெண்டு அதோட மரியாதை அதோட இது எல்லாமே டிஃப்ரெண்ட். அது இல்லாம குறுக்கு வழியில ஏதோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏமாத்துனதுக்கு ஏதாவது பின்னாடி அவருக்கு யாரு யாரு விழுந்துடுறாங்கன்னு தெரியலையே. சந்தேகம் இருக்கா மேடம்? வேற மேல சினிமா சம்பந்தம் வேற அரசு சம்பந்தம் ஏதாவது சந்தேகம் இருக்கா? பின்னாடி யாரையும் இருப்பாங்க கட்சி கட்சி நீங்க ஏற்கனவே நீங்க காங்கிரஸ் உறுப்பினராக இருந்திருக்கீங்க. ஆமா, அதனால கேட்கணும். இல்லை இல்லை, எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலைன்னா அந்த 13 வருஷத்துல ஏதாவது தெரிஞ்சிருக்குமே. அது கிடையாது, அவருடைய மூளை எல்லாம் கொஞ்சம் கிரிமினல் மூளை.